ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரவா கேசரி. அதுக்கு தேவையான பொருட்கள் ரவா 1 கப், சர்க்கரை 1 கப், நெய் 1/2 கப், திராட்சை, முந்திரி, ஏலக்காய். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சோண்டு நெய் விட்டு அதில் ஃபஸ்ட்டு முந்திரியும் திராட்சையும் நல்லா வந்து வறுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் 1 கப்பு ரவையை போட்டு வறுத்துக்கலாம். நல்லா ரவையை வறுத்து ஒரு தட்டில் தனியாக கொட்டி வச்சுப்போம். 3 கப் தண்ணி வச்சுப்போம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணலாம். ஃபுட் கலர் ஆட் பண்ண உடனே நம்ம வறுத்து வச்ச அந்த ரவையை அதோட கலந்துப்போம். அது கூட ஏலக்காவை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து ரவை நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து சர்க்கரை ஆட் பண்ணலாம். ரவை நல்லா வெந்துடுச்சான்னு எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் சர்க்கரை ஆட் பண்ணுங்க. ரவையை கொட்டின உடனே நம்ம வந்து சர்க்கரை ஆட் பண்ணக்கூடாது. இப்போ நெய் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையும் ஆட் பண்ணிக்கலாம். கேசரியை பொறுத்த அளவுக்கு நமக்கு அந்த அளவு வந்து கரெக்டா வரணும். 1 கப் ரவைக்கு 1 கப் சர்க்கரை, 3 கப் 1 கப் ரவை எடுத்தோம்னா அதுக்கு 3 கப் தண்ணி கண்டிப்பா வைக்கணும். சர்க்கரை விட உங்களுக்கு நீங்க நல்லா சர்க்கரை அதிகமா சாப்பிடுவீங்க அப்படின்னா சர்க்கரை 1.5 கப் கூட வச்சுக்கலாம். கேசரியை பொறுத்த அளவுக்கு நல்லா கையில் எடுக்கும் போது கேசரி வந்து நல்லா ஒட்டாமல் இது போல் நல்லா வரணும், உருண்டு வரணும். அப்போ தான் நல்லா பதத்துக்கு கேசரி வந்துருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நம்ம கேசரி கரெக்டாக வந்துருச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கேசரி முடிஞ்சிருச்சு. இதில் வந்து எல்லாரும் கேசரி செய்யலாம், ஆனால் கரெக்டாக அந்த அளவு இருந்தால் தான் அந்த கேசரிக்கான அப்பா தான் வரும் கரெக்டாக. முடிஞ்ச அளவுக்கு கேசரியில் வந்து நம்ம சேர்க்குற அந்த கலர் இருக்குது பார்த்தீங்களா, ஃபுட் கலர், அதை அவாய்ட் பண்ணுங்கள். அதுக்கு பதில் வந்து நம்ம குங்குமப்பூவை வந்து ஒரு 5-6 குங்குமப்பூ எடுத்து தண்ணியில் கலந்து அது கூட கலருக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபுட் கலரை வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.